ஜேஎஸ்பி ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனுங்கிறத பார்க்குறோம். இல்லை ஜேஎஸ்பி ஃபார்வர்டு ஜேஎஸ்பி பேரம்னு பார்க்குறோம். அதில் வந்துட்டு ஜேஎஸ்பி ஃபார்வர்டு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸுக்கு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்சஸ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஜேஎஸ்பி பேரம்ங்கிறது வந்து ஒரு பேரமீட்டருக்கு வேல்யூ செட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதோட சின்டெக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜேஎஸ்பி ஃபார்வர்டுக்கு பேஜ் ஆட்ரிபியூட் மட்டும்தான். ஜேஎஸ்பி பேரமுக்கு வந்து நேமுங்கிற ஆட்ரிபியூட்டும் வேல்யூங்கிற ஆட்ரிபியூட். நேமில் வந்து வேரியபிள் நேமும் வேல்யூவில் வேல்யூவும் கொடுக்கணும். இது நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்ட். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, ஒரு ஒரு ரிசோர்ஸ்லேருந்து ரிக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் இன்னொரு ரிசோர்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுது. அந்த இன்னொரு ரிசோர்ஸில் போய் அதை சேர்க்கறது வந்து ஒரு HTML பேஜாகவும் ஜேஎஸ்பி பேஜ் எந்த மாதிரினாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். டைனமிக் ப்ராஜெக்ட், நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். நான் ஒரு சும்மா நேம் கொடுக்குறேன், ஜேஎஸ்பி ஃபார்வர்ட். இதெல்லாம் வெப் ஆப்னு இருக்கும். வெப் ஆப்புங்கிற இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஜேஎஸ்பி ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் இண்டெக்ஸ் டாட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி ஃபைல் நேம். இப்போ இந்த ஃபைலில் நான் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் சும்மா டிஸ்பிளே பண்ணுறேன். என்னென்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஜேஎஸ்பி ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் ஜேஎஸ்பி ஃபார்வர்டை யூஸ் பண்ணுறேன். ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்ட். அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜேஎஸ்பி கோலன்னு கொடுத்தாலே எல்லாமே வந்துடும். அதில் ஃபார்வர்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள், கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். பேஜ் ஆட்ரிபியூட் உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆட்ரிபியூட்னு இருக்கும். இந்த பேஜ் ஆட்ரிபியூட்டில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, எந்த பேஜுக்கு நம்ம வந்து ரிக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படிங்கிற பேஜ் நேமை வந்து இங்கே வந்து கொடுக்கணும். பேஜ் ஆட்ரிபியூட்டில் கொடுக்கணும். ஸோ இன்னொரு ஜேஎஸ்பி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். வெப் ஆப்பில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஜேஎஸ்பி ஃபைனில் கிளிக் பண்ணி அதுக்கு நேம் வந்து ஜேஎஸ்பி எஃப் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணோமோ என்ன பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணோமோ அந்த பேஜை வந்து இந்த இடத்துல பேஜ் ஆட்ரிபியூட்டில் நம்ம கொடுக்கணும். என்ன பேஜ் க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் பண்ண பேஜ் நேம் வந்து jspf.jsp. jspf-ங்கிற பேஜ் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஜேஎஸ்பி ஃபைலை இங்கே கொடுத்துருங்க. இதை கொடுத்தாச்சு, jspf.jsp-னு கொடுத்தாச்சு. இப்போ jspf.ங்கிற ஃபைலுக்கு போயிடுங்க. இந்த ஃபைலில் நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த பேஜோட பிஜி கலர் வந்து நான் சும்மா இங்கே வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் H1 அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கிறது. இங்கே வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா, திஸ் இஸ் ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பி பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேஜ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிங்கிற பேஜில் இருந்து இந்த ஜேஎஸ்பி டாட் jspf.jsp-ங்கிற பேஜுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரன் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். பாருங்கள்,
அதாவது இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி. இது ஆனால் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே வராது, ஏன்னா கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதில் உள்ள கண்டென்ட் வந்து திஸ் இஸ் ஜேஎஸ்பி டாட் ஜேஎஸ்பி பேஜின் இருக்குது, இதுதான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே வரும். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ட் ஷிஃப்ட்டு எக்ஸு ஆறு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு. இங்கே வந்து டிஸ்பிளே அவுட்புட் வந்துருச்சு, திஸ் இஸ் ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பி பேஜ். ஸோ அந்த பேஜ் தான் வந்திருக்கு, ஃபார்வர்ட் பண்ண பேஜ் தான் வந்திருக்கே தவிர இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி பேஜ் அதில் உள்ள கண்டென்ட் வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி வரல. ஸோ இதுதான் ஃபார்வர்ட் போட பர்பஸ். ஸோ அந்த ஃபார்வர்ட் பண்ண பேஜோட கண்டென்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் ஜேஎஸ்பி ஃபார்வர்டு என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார்வர்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிலேருந்து ஃபார்வர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி பேஜை வந்து டிஸ்பிளே பண்ணாமல் அதில் ஃபார்வர்டில் என்ன பேஜ் கொடுத்தோமோ ஜேஎஸ்பி எஃப் அப்படிங்கிற பேஜுக்கு கண்ட்ரோல் போயிட்டு அங்கே உள்ள கண்டென்ட்டை காமிச்சிது. அதுதான் பார்த்தோம் ரன் பண்ணும்போது. இப்போது இதில் நம்ம வந்து பேரம்னு இன்னொரு இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரமீட்டரோட வேல்யூ வந்து செட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த பேரமீட்டரை வந்து இன்னொரு பேஜில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஜேஎஸ்பி கோலன் அப்படின்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணல எல்லாமே வந்துடும். இதில் வந்து பேரம் அப்படின் இருக்கும், பேரம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அதோடய ஆட்ரிபியூட்ஸ் ரெண்டு இருக்கு, உள்ள நேமு இன்னொன்று வந்து வேல்யூ. நேமுங்கிறதுல வந்து அது என்ன வேரியபிளோ அது கொடுங்க. வேரியபிள் நேம் தான் நேமு, சும்மா நான் என்னன்னு கொடுக்குறேன் சும்மா. அப்புறம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி கோலன் பேரம்ங்கிறது எதுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி ஃபார்வர்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதை வந்து அதனால் இங்கே ஜேஎஸ்பி ஃபார்வர்டு இங்கே வச்சிடறேன். ஸோ ஜேஎஸ்பி ஃபார்வர்டுங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனுக்குள்ளே ஜேஎஸ்பி பேரம்னு இருக்கணும். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரமீட்டரை வேல்யூவை செட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ், ஜேஎஸ்பி பேரம்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனோட பர்பஸ்ஸு. அதை வந்து நம்ம ஒன் செட் பண்ணதுக்கப்புறம் எந்த பேஜுக்கு நம்ம ஃபார்வர்டு அந்த கண்ட்ரோல் போகுதோ இந்த ரிசோர்ஸ் இந்த பேரமீட்டரை நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் பேரம், ஜேஎஸ்பி பேரம் யூஸ் பண்ணி, ஜேஎஸ்பி பேரம்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பேரமீட்டர் வேல்யூவை செட் பண்ணிட்டோம். பேரமீட்டர் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என், இங்கே என்னங்கிறது கொடுக்குறோம். அதோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா என் திருச்சிற்றம்பலம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பின்னு இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பேஜுக்கு போங்க. அங்கே நம்ம பேரமீட்டர் செட் பண்ணோம்ல அந்த வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லெட் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போட்டு உள்ளே என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரமீட்டரை நார்மலாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிக்வெஸ்ட்ங்கிற இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் டாட் கெட் பேரமீட்டருங்கிற மெத்தடு. ரிக்வெஸ்ட்டுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்துட்டு. ஸோ இங்கே வந்து ரிக்வெஸ்ட்டுங்கிறது ஒரு இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட், கெட் பேரமீட்டருங்கிறது அதில் உள்ள மெத்தடு. ஸோ இதோட பயன்பாடு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரமீட்டரோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நேம் கொடுக்கணும், என்ன பேரமீட்டர் அப்படின்னு. அங்கே என்ன நேம் கொடுத்துருந்தோம், என்னன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதே என் தான் இங்கே. இங்கே பாருங்கள் என்னன்னு இங்கே கொடுத்துருக்க என் வந்து என்னன்னு எப்படி கொடுத்துருக்கேன்னா இந்த பேஜில் ஜேஎஸ்பி பேரமில் ஜேஎஸ்பி பேரம்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனில் வேரியபிள் நேம் ஆட்ரிபியூட் நேம் வந்து நேம் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா என்னன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ அதே எண்ணெய் தான் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தா அந்த வேல்யூ வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகிடும், வேல்யூ வந்து டிஸ்பிளே வரும். இப்போ இந்த டைம் என்ன வரும், டிஸ்பிளே வரும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பி பேஜ்னு வரும், ப்ளஸ் இந்த பேராமீட்டர் வேல்யூ என்ன கொடுத்தோமோ அது வரும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பேராமீட்டர் வேல்யூன்னு நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். ஸோ ஜேஎஸ்பி கோலன் பேரம் அதோட பேராமீட்டர் வேல்யூ இஸ் அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன், கொடுத்து அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நம்ம வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், Alt Shift X 6 Ctrl F. பாருங்க அவுட்புட் வந்துருச்சு. இது வந்து திஸ் இஸ் என்ன வந்திருக்கு, திஸ் இஸ் ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பி பேஜ். ஸோ அந்த வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ண பேஜ் இது தான், இந்த பேஜுக்கு தான் நம்ம கண்ட்ரோலில் ஃபார்வர்ட் பண்ணோம். இங்கே தான் ரிசோர்ஸையும் நம்ம, அதாவது நம்ம ரிக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸையும் இந்த பேஜுக்கு தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி பேஜிலேருந்து ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸை வந்து ஜேஎஸ்பி எஃப் டாட் ஜேஎஸ்பிங்கிற பேஜுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். எதை வச்சு ஃபார்வர்ட் பண்ணோம், ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்டுங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் வச்சு ஃபார்வர்ட் பண்ணோம். அதே மாதிரி அதில் உள்ள பேராமீட்டர் வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்துருந்தோம், எதை வச்சு கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி கோலன் பேரம்ங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் வச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண டெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூ, இது வந்து என் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வேல்யூ, நம்ம கொடுத்த வேல்யூ. பாருங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ, இங்கே வந்து ஜேஎஸ்பி பேரம்னு கொடுத்துருக்கோம், பேராமீட்டர் வேல்யூ இஸ் அதே மாதிரி ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் என்ன வேல்யூ கொடுத்தோம், அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஜேஎஸ்பி பேரம் பேராமீட்டர் வேல்யூ இஸ்ன்னு இருக்கு. ஸோ ஜேஎஸ்பி பேஜில் ஒரு பேராமீட்டர் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, பேராமீட்டர் வேல்யூ, அதை வந்து ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் மூலமாக அந்த என்னங்கிற வேரியபிள் நேம் மூலமாக கெட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இங்கே வந்து என் திருச்சிற்றம்பலம்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த செஷனில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் பார்த்தோம். ஒன்று வந்து ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்டு, இன்னொன்று வந்து ஜேஎஸ்பி கோலன் பேரம். ஸோ ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசோர்ஸ்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸுக்கு ரிக்வெஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்டுங்கிறது பயன்படுது. ஸோ அந்த ரிசோர்ஸுங்கிறது HTML பேஜாக இருக்கலாம், இல்லை ஜேஎஸ்பி பேஜ் எதுனாலும் இருக்கலாம். அப்புறம் ஜேஎஸ்பி கோலன் பேரம் அப்படிங்கிறது எதுக்கு எதுக்குன்னா, ஒரு பேராமீட்டர் வேல்யூ வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு அந்த பேராமீட்டர் வேல்யூவை வந்து எந்த பேஜுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோமோ அந்த பேஜில் நம்ம வந்து ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்ட் ஜேஎஸ்பி கோலன் பேரம்ங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனுங்கிறது ஜேஎஸ்பி கோலன் ஃபார்வர்டுங்கிற ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் உள்ளே தான் கொடுக்கணும். சரிங்களா, இவ்வளோ தான் நம்ம இந்த செஷனில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.